ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஏஎஸ்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்யூர்லி பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். ஸோ இதோட ஜாப் வந்து உங்களோட நேட்டிவ் பிளேஸ்லேயே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேப் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு வேரியஸ் கேட்டகரியில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நம்மளே வந்து பார்த்த டிஸ்ட்ரிக்ட்டக்க பார்த்தாச்சு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக் வந்திருக்கு ஸோ அப்படின்ற டீட்டெயில் வந்து நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து நீங்கள் 8th பாஸ் பண்ணதுலேருந்து 10th எனி டிகிரி டிப்ளமோ இன்ஜினியரிங் சொல்லிட்டு என்ன படிச்சிருந்தாலுமே வந்து எலிஜிபிள் தான். ஸோ உங்களுக்கு லேப் அட்டெண்டர் போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். தென் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் 8th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஓவராலாக வந்து இப்போ வரைக்கும் வந்து ரிலீஸ் ஆன நோட்டிஃபிகேஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 வேகன்சி கிட்டக்க ஓவராலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ப்யூர்லி பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் வந்து 19,000லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது, வித் உங்களுக்கு அலவன்ஸும் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10th லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க, ஒரு சில நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து 12th சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான். ஸோ இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வச்சு நான் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் வந்து காமனாக அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்கும் இருக்கும். அண்ட் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயிலும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் வந்து என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாகவும் புரியும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்க. ஓகேங்களா? ஸோ கைஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லேப் அட்டெண்டர் அதாச்சும் ஆய்வக உடல்நாள் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்குமே இது வரைக்கும் வந்து டிஸ்ட்ரிக் டீட்டெயிலாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஆய்வக உடல்நாள் போஸ்ட்டுக்கு வந்து ஜென்ரல் டேர்ன் தான், எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதுக்கான பேசிக் சேலரி வந்து 15,800லேருந்து 50,400 வரைக்கும் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, ஸோ அதுவும் ஜென்ரல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 8th பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் உங்களுக்கு வந்து டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு வந்து சேம் சேலரி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து டிரைவர் போஸ்ட்டிங்க்கு வந்து 3 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் டேன், எஸ்சி, ஏதென்ஸ், அந்த மாதிரி கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு 8th பாஸ் பண்ணிருக்கணும், தமிழ் ரீட் அண்ட் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சேலரி வந்து 19,500லேருந்து அப் டு 62,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங் ஏதாச்சும் இந்த ஏஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வரைக்கும் ஏதாச்சும் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய போஸ்டிங் எல்லாமே அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஏதாச்சும் கூட்டுறவுத்துறை மாதிரி வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட்டில் இருந்தாலும் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதில் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற சர்டிஃபிகேட்டு எல்லாமே வந்து நீங்கள் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயும் சொல்லியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதோட மினிமம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 18, மேக்ஸிமம் வந்து எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா 35, அண்ட் பிசி எம்பிசி இருந்தீங்கன்னா 32, அண்ட் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 30 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தபால் மூலியமாக வந்து நீங்கள் சென்ட் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் அவங்களே வந்து உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து அலாட் பண்ணும்போது, ஸோ அவங்க வந்து உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலியமாக அவங்களும் வந்து அனுப்புவாங்க. அண்ட் நீங்கள் இப்போ சென்ட் பண்ணக்கூடிய கவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏ4 சைஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு போஸ்ட் கவரில் கரெக்டாக வந்து என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். 2 அட்ரஸ் இங்கே மென்ஷன் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரம் அட்ரஸ் இங்கே மென்ஷன் பண்ணணும். அண்ட் 5 ரூபீஸ்க்கு வந்து ஸ்டாம்ப் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 5 ரூபீஸ் ஸ்டாம்ப் வந்து இங்கே அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் தான் வந்து நீங்கள் ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மு, தென் உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் தான், எதுவுமே வந்து ஒரிஜினல் கிடையாது. ஓகேங்களா? எல்லாமே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் தான். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டீட்டெயிலாக வந்து ஒரு தடவை வந்து நோட்டிஃபிகேஷனும் வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து லேட்டாக நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து 12th வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பிப்ரவரி மாதம் 12th தான் வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதிலே வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அலுவலக உதவியில் இருக்க தனியாக இருக்கும், லேப் அட்டெண்டருக்கு தனியாக இருக்கும், ஸோ டிரைவருக்கு வந்து தனியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட லிங்க்கும் வந்து எல்லா இது வரைக்கும் ரிலீஸ் ஆனால் எல்லாத்தோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்ற டீட்டெயிலும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர், திருவாரூர், தூத்துக்குடி, பெரம்பலூர், கடலூர், வெள்ளூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, காஞ்சிபுரம், சேலம், ஈரோடு, செங்கல்பட்டு, சிவகங்கை, ராணிப்பேட்டை, ஸோ இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் வந்து உங்களுக்கு அஃபீஷியலாகவே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து திருப்பூர், திருவாரூர், தூத்துக்குடி, பெரம்பலூர், கடலூர், ஸோ இதோட டீட்டெயில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன் ஒரு வீடியோ. ஸோ அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய லிங்க்கில் வந்து இதோட டீட்டெயில் வந்து எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் வந்து செகண்டாக இருக்கக்கூடிய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, காஞ்சிபுரம், ஸோ அந்த வீடியோட லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த லிங்க்கில் வந்து அதில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் இதோட டிஸ்ட்ரிக்ட் டீட்டெயிலாம் வந்து உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும், அப்ளிகேஷன் ஃபார்மும் எல்லாமே இருக்கும். அண்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சேலம், ஈரோடு, செங்கல்பட்டு, சிவகங்கை, ராணிப்பேட்டை, ஸோ இந்த ராணிப்பேட்டையோட டிஸ்ட்ரிக்ட் வந்து வேலூரோட டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கும். அதே மாதிரி செங்கல்பட்டுவோட டீட்டெயில் வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டோட டீட்டெயிலில் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இந்த வீடியோலேயே வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ கிளியராக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி வித் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸோட எல்லாமே வந்து நீட்டாக மிஸ்டேக் பண்ணாமல் சென்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டீட்டெயில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மஸ்ட் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.